அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய நாற்பத்து மூன்று இடங்களில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி கே சி வீரமணி ஆகியோர் மீதான வழக்குகளை விட இந்த வழக்கு சற்று மாறுபட்டது இதில் விஜயபாஸ்கருக்கு சிக்கல் ஏற்படவே வாய்ப்பு அதிகம் என்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேஷ் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஸ்ரீ விஜயபாஸ்கரின் வீடு அலுவலகம் தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றை இலக்காக வைத்து இன்று காலை முதலே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இது தவிர சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருச்சி புதுக்கோட்டை கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது நேற்று அதாவது பதினேழாம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விஜயபாஸ்கரோடு சேர்த்து அவரது மனைவி ரம்யாவின் பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனை குறித்து அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷிடம் பிபிசி தமிழுக்காக பேசினோம் வருமானத்துக்கு அதிகமாக விஜயபாஸ்கரும் அவரின் மனைவி ரம்யாவும் சொத்து குவித்ததாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரையில் சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த சொத்துக்களை குவித்ததாக வழக்கு பதிவாகியுள்ளது இதில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆறு கோடி ரூபாய்க்கான சொத்துகளை அவர் வைத்திருந்ததாகவும் அந்த சொத்துக்கள் ஐம்பத்தேழு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டுள்ளது என்கிறார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தோரு கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை சி விஜயபாஸ்கர் சேர்த்துள்ளார் அதே நேரம் வருமான வரித்துறையில் தனக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் வருமானம் வந்ததாக கணக்கு தாக்கல் செய்துள்ளார் அதே நேரம் தனக்கு முப்பத்து நான்கு கோடி ரூபாய்க்கு செலவினங்கள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அப்படியானால் செலவினங்கள் போக நிகர வருமானம் என்பது வெறும் இருபத்தி நான்கு கோடி ரூபாய்தான் இருந்துள்ளது இதனை வைத்துக்கொண்டு அவர் எப்படி ஐம்பத்தோரு கோடி ரூபாய்க்கு சொத்துகளை வாங்கினார் என்பதுதான் இந்த வழக்கின் சாராம்சம் இந்த இருபத்தேழு கோடி ரூபாய் வித்தியாசம் காரணமாகத்தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது என்கிறார் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்து வரும் ரெய்டு குறித்து அதிமுகவின் தேர்தல் பிரிவு இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இன்பதுரையிடம் பிபிசி தமிழுக்காக பேசினோம் திமுக அமைச்சர்கள் பதினெட்டு பேர் மீதான ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது தங்கள் மீதான தவறுகளை மறைப்பதற்காக அடுத்தவர் மீது புகார்களை வாரி இறைக்கின்றனர் உள்ளாட்சித் தேர்தலில் அவர்கள் செய்த முறைகேடுகளை மக்கள் மனதிலிருந்து மறைப்பதற்காக இந்த ரெய்டு நடத்தப்படுகிறது இதனை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்கிறார் அதிமுகவின் குற்றச்சாட்டு தொடர்பாக பிபிசி தமிழிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சட்டமன்ற தேர்தலின் போது ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைவர் வாக்குறுதி கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார் உள்ளாட்சித் தேர்தலின் போது இந்த நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருந்தால் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்பதற்காக ரைடு நடத்துகின்றனர் என புகார் கூறியிருப்பார்கள் அனைத்தும் சட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்கிறார்